இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் இத பண்ணியிருந்திருக்கணும். அதுக்காக நான் திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்புன்ற பெரிய வார்த்தை எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. என்ன, என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதனால நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே தேவையில்லை. நானே ஊர் அறிய தடபுடலா உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்திருப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தம். உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்றத நீங்க புரிஞ்சுக்கல, அதுதான் எனக்கு வருத்தம். அன்னைக்கு நான் கோவப்பட்டதுக்கு காரணமும் அதுதான் இந்திரசேனா. அதனாலதான் உங்களை நேர்ல வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்புதான் சக்கரவர்த்தி. அந்த நேரம் எனக்கு காமெடி பேச்சு மட்டும்தான் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவ்வளவு மீறி உங்ககிட்ட என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியல. நான் செஞ்சது சரியோ தவறோ, இப்ப உங்க தங்கச்சி இந்த குடும்பத்தோட வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அவ எங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். நீங்க உங்க மனசுல எதையும் வச்சுக்காம, எந்த கோவமும் வச்சுக்காம நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து உங்க தங்கச்சிக்கு நீங்க முறைய என்னென்ன செய்யணுமோ அதை வந்து செய்யுங்க. இந்திரசேனா, என் கோபத்தெல்லாம் நான் எப்பவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். நாளைக்கே முறப்படி என் தங்கச்சிக்கு என்ன சீர் செய்யணுமோ அதை நான் வந்து செய்யறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டு வந்திருக்க நல்லம்மா ரொம்ப நல்ல பொண்ணு. எதுக்கு சொல்றேன்னா, ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டு வந்தவ முதல் தாரத்தோட பிறந்த வீட்டுக்கு போய் காலில் விழுந்து இப்படி கெஞ்ச மாட்டா. நீ வாழ்க்கை முழுக்க அவ கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுத்துடாத. சரி, அப்ப நான் வரேன். உன்னை வச்சு அந்த நல்லம்மாவை நான் கொல்ல போறேன்டா. அதுக்குதான் நான் உன் வீட்டுக்கு வரேன். வாங்க போய் தூங்கலாம் குந்தமா. இவர் அண்ணனை பார்க்க போயிருக்காரு, வந்தா அண்ணன் என்ன சொன்னார்னு சொல்லுவாரு. அத தெரிஞ்சிட்டு போய் தூங்கலாமே. ஐயோ என்ன அத்தா, நீங்க இதென்ன அவங்களா போய் பாத்துட்டு வராங்க? சக்கரவர்த்தி ஐயா போட்ட திட்டம் தானே இது. அவர் எப்படி வரமாட்டேன்னு மாத்தி சொல்லுவாரு? அவர் என்ன பேசுவாருன்னு உங்களுக்கே தெரியுமே. அப்புறம் உங்களுக்காக அவரு தாய் வீட்டு சீதனை கொண்டு வர போறாரு. இதுக்கு போய் நீங்களும் நின்னுகிட்டு இருக்கீங்க, வாங்க போய் நேரத்தோட தூங்கலாம். நாளைக்கு உங்களுக்கு சீமந்த நடக்க போகுது. நீங்க நல்லா களையா இருக்கணும்ல. களையா இருக்கணும்னா நீங்க நல்லா தூங்கணும்ல. ஆமால, நான் என்ன இவள மாதிரி கோவில்ல உண்ட சோறு வாங்கி சாப்பிடுறவளா காத்துட்டு தூங்காம இருக்கிறதுக்கு? சரி வாங்க அத்தா. என்ன வாங்க வாங்க வாங்க. வாங்கய்யா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சக்கரவர்த்தி ஐயா என்ன சொன்னாரு? நாளைக்கு வரேன்னு சொன்னாரா? அவர் உங்ககிட்ட ஒண்ணு கோவப்படலையே. கொஞ்சம் அமைதியா இரு நல்லம்மா. எதுக்காக நீ இவ்வளவு பதட்டப்படுற? போய் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. சக்கரவர்த்தி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதுனால மட்டும் அவர் வரல நல்லம்மா. உன்னோட நல்ல மனசுக்காக தான் அவர் வரனே சொல்லிருக்காரு. என்னையா என்ன சொல்றீங்க? உண்மையா சக்கரவர்த்தி வரேன்னு சொல்லிட்டாரா? ஐயாவுக்கு காமினியமான உசுறையா, அதனாலதான் உடனே ஒத்துக்கிட்டாரா?
இல்ல நல்லம்மா சக்கரவர்த்தி என்கிட்ட சொன்னாரு நல்லம்மா ரொம்ப நல்லவ அவளுக்காக தான் உங்க வீட்டுக்கே நான் வரணும் சொன்னாரு ஐயா யார தேடுறீங்க காமினி அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்கயா பாவம் இப்போதான் தூக்க வரதுன்னு தூங்க போயிட்டாங்க அதுவும் நல்லதுக்கு தான் நாம இப்ப சொல்லிட்டா அவங்களுக்கு நாளைக்கு சந்தோஷம் இருக்காதயா நாளைக்கு காலையில காமினி அம்மாவோட அண்ணன் தாய் வீட்டு சீரோட வரும்போது பார்த்தா காமினி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கயா என்னோட நல்லமாவுக்கு எத்தனை பெரிய நல்ல மனசு அது அந்த சக்கரவர்த்திக்கு புரிஞ்சிருக்கே என் நல்லமா ஆயிரத்துல ஒருத்தி உனக்கு ஈடு என நீயே தான் நல்லமா கடவுளே எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லமாவோட இந்த நல்ல மனசை கொடுங்க சக்கரவர்த்தி ஐயா உங்களுக்கு வளைகாப்பு போடுறதுக்காக வந்திருக்காரு வந்த சொந்தங்களை வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு இந்த மாதிரியா பேசுவேன் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அன்னைக்கு இவர் உங்களை மட்டும் இல்ல நம்ம நல்லமாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு போனவர் தானே காமினி அதான் எதுவும் பேசாத உன்னை யாரு இங்க வர சொல்லி வெத்தில பாக்க வச்சு அழைச்சது நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன்ல நீ யாரோ நான் யாரோன்னு அப்புறம் எதுக்காக என்ன தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடிட்டு இங்க வந்து நிக்கிறேன் இது பாரு எனக்கு உன்னோட சொத்தும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த வீடு கூட நீ எனக்கு சீதனமா கொடுத்தது தானே இந்த வீட்டை கூட நீயே எடுத்துக்கோ எனக்கு என் புருஷனும் நல்லமாவும் மட்டும் போதும் இவங்களை விட எனக்கு வேற எந்த சொத்தும் வேண்டாம் இவங்க தான் எனக்கு பெரிய சொத்தே என்ன இந்த சீர்சனத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து உன் பணக்கார திமிரை எங்கள்கிட்ட காமிக்க வந்தியா உன்னை விட என் புருஷனுக்கு 10,000 ஏக்கருக்கு மேல சொத்து இருக்கு இனிமே எனக்கும் உனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல
இங்கிருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்பு. எனக்கு எல்லாமே என் புருஷன் தான். அவருக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் தான். காமினி, அன்னைக்கு ஏதோ புத்தி இல்லாம நான் அப்படி பேசிட்டேன். நான் பேசினது தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் வேணா இப்பவே நல்லம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறேம்மா. நல்லம்மா என்ன மன்னிச்சிடு. என்னங்கய்யா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் இது என் தங்கச்சியோட குடும்பம். அதுல எந்த முடிவு எடுக்கவும் அவளுக்கு தான் உரிமை இருக்கு, அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இதுல நான் தலையிட்டது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக தான் இன்னைக்கு என் தங்கச்சி இப்படி கோவப்படுறா. அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. அம்மா காமினி, அன்னைக்கு நான் நல்லம்மாவ திட்டினதுக்கு என்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ள வானேன்னு கூப்பிட மாட்டியம்மா? என்ன திட்ட, உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் உன்னோட தங்கச்சி. ஆனா என்னோட புருஷனையோ நல்லம்மாவையும் திட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தா? அம்மா வேண்டாம்மா, நீங்க முழுகாம இருக்கீங்கன்னு ஐயா எல்லாத்தையும் மறந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு. அது தெரியாம நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நல்லம்மாவ யார் அவமானப்படுத்தினாலும் அது என்ன அவமானப்படுத்தின மாதிரிதான். எனக்கு சீமந்தமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. ஐயா இருங்கய்யா, நான் அம்மா கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். ஆத்தா வரா. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? வாங்கம்மா, உங்க அண்ணனை உள்ள வாங்கன்னு கூப்பிடுங்கம்மா. உங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரிஞ்சும் ஏமா இப்படி பண்ணீங்க? உங்களோட உயிரே வெளியில வந்து நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுமா. நல்லா சொல்லு நல்லம்மா, பாத்தா ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. அம்மா வாங்கம்மா, உங்க அண்ணனை உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, அவர் உடனே வந்துருவாருமா. ஐயா அவரை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டப்ப கூட என் தங்கச்சி உள்ள வாண்ணு ஒரு வார்த்தை கூப்பிட்டாதான் நான் உள்ள வருவேன், இல்லனா நான் அப்படியே போயிடுவேன்னு இன்னும் வாசல்லே கண் கலங்கி நிக்கிறாருமா. அவரோட பாசத்தை புரிஞ்சுகிட்டு வெளியில வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்கம்மா. எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லு நல்லம்மா. செய்வம்மா, இது சத்தியம். அம்மா இப்ப வாங்கம்மா. இப்படி சும்மா எல்லாம் சத்தியம் பண்ணி சொன்னா பத்தாது. உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அப்பதான் நான் நம்புவேன்.
உயிரா நினைக்கிற என் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேம்மா. சரி, ஆனா இந்த விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாது. அப்படி அவருக்கு தெரிஞ்சா நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். என்ன புரிஞ்சுதா? அம்மா, ஐயாவுக்கு இந்த விஷயம் எதுவும் நான் சொல்ல மாட்டேம்மா. அவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க வந்து உங்க அண்ணனை உள்ள வாங்கன்னு கூப்பிடுங்கம்மா. எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம்மா. உங்க சந்தோஷத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேம்மா. உங்க அண்ணனை உள்ள வாங்கன்னு கூப்பிடுங்கம்மா. எனக்கு உங்க வளகாப்ப பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும்மா. உன் குழந்தை மேல நீ சத்தியம் பண்ணிருக்க. இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அப்படி கேட்கலன்னா? அதான் என் குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டேனேம்மா. நான் உங்க பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டேம்மா, சொல்லவும் மாட்டேம்மா. அங்க போய் இங்க பேசுறது எல்லாம் காமிச்சுக்க கூடாது, புரியுதா? காட்டிக்க மாட்டேம்மா, காட்டிக்க மாட்டேன். நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தேன். நல்ல வேளை நல்லம்மா வந்துதான் என் கண்ணை திறந்து நான் செய்ய இருந்த தப்பை எனக்கு புரிய வச்சா. என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்ட. நீ ஏன் மேல வச்சிருந்த அன்ப நான் உதாசீனப்படுத்திட்டேன். நல்லம்மா மட்டும் வந்து எனக்கு புரிய வைக்கலன்னா உன்னோட பாசத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியாம போயிருக்கோம். அதுக்கு நான் நல்லம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். மன்னிப்பு கேட்க வந்த உன்கிட்டயே நான் இப்ப மன்னிப்பு கேக்குறேன்னு என்ன மன்னிச்சிடுனா? தயவு செஞ்சு மன்னிப்பெல்லாம் கேட்காத. அம்மா, தாய் வீட்டு சீரா உன் தங்கச்சிக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்க? ஐயோ, நான் ஒருத்தி வந்தவங்கள வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் உள்ள வாங்க, வாங்க, வாங்க. உள்ள வந்து எனக்கு சீமந்தம் பண்ணு. உன் மருமக இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கான். உன் தங்கச்சிய மன்னிச்சுட்டு உள்ள வாங்க. காமினி, என்னம்மா நீ மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு மன்னிப்புன்னு கேட்டுட்டே இருக்க? நல்லம்மா என்னைக்கு வந்து என்கிட்ட பேசினாலும் அன்னைக்கே இந்த அண்ணனோட கோபம் எல்லாம் போயிடுச்சுமா. நல்லம்மா மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. இந்த விசேஷம் இப்படி நல்லபடியா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நல்லம்மா தான். நல்லம்மா, நீ இந்திரசேனோட 100 ஆண்டு நல்லபடியா வாழணும். நீ இல்லனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. என்ன, எல்லாரும் அப்படியே நின்னுட்டீங்க? எல்லாரும் வாங்க, சீர் சரத்தையோட தங்கச்சிக்கு நல்லபடியா வளகாப்ப நடத்துவோம். வாங்க.
சந்தோஷம் தானே பெரியாத்தா ரொம்ப அழகா இருக்கீங்க முதல்ல நீங்க வாங்கமா வந்து நலங்கு வைங்க வைக்கறையா போய் வைக்கா